வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் கொரோனாவால் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா தவிர மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருவோருக்கு இ பாஸ் கட்டாயம், தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ரேஷன் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும், திருச்சி மாநாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டம், 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்தார் சீமான். ரஜினியை அரசியலுக்கு இழுத்துவிடும் முயற்சி தோல்வியால் மற்றொரு நடிகரை பாஜக பயன்படுத்த முயல்கிறது, ரா முத்தரசன் விமர்சனம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறும். ஒவைசியால் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த இந்திய தௌஹித் ஜமாத் அறிவிப்பு. நாங்கள் விளையாட தயாராகிவிட்டோம், நேருக்கு நேர் எதையும் சந்திக்க தயாராக உள்ளோம், பாஜகவுக்கு மம்தா பானர்ஜி சவால். தமிழகத்தில் 3வது அணிக்கு சாத்தியமும் இல்லை, கமல் எந்த மாற்றத்தையும் கொண்டுவர முடியாது, காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேச்சு. மத்திய அமலாக்கத்துறை தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக செயல்படுகிறது, தலைமை தேர்தல் ஆணையருக்கு கேரள முதல்வர் கடிதம். பிரதமர் மோடிக்கு கொல்கத்தா பேரணியில் பங்கேற்க நேரம் உள்ளது, விவசாயிகளை சந்திக்க முடியவில்லை, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சாடல். 14வது IPL கிரிக்கெட் தொடர் ஏப்ரல் 9ஆம் தேதி சென்னையில் தொடங்கும் என BCCI அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.